சூரியன் அஸ்தமனம் ஆகும் போது கடலை போய் பார்த்தா அழகாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் சூரியன் அஸ்தமிக்கும் போது அந்த கடலுக்கே போகக்கூடாதுன்னு பேன் பண்ண ஒரு இடம் இருக்குது. எதுன்னு தெரியுமா? அழகான கடற்கரையில் அமானுஷ்யங்கள் நிறைந்த கதை இருந்தால் நீங்கள் அந்த கடலுக்கு போவீங்களா? அப்படி ஒரு பேய்க்கடலுடைய கதையை பற்றி தான் இன்றைக்கி கனமா டைரியில் தெரிஞ்சுக்க போகிறோம். குஜராத்தில் அமைஞ்சிருக்கிறது இந்த டுமாஸ் கடற்கரை. மாநிலத்தோட மிக பிரபலமான கடற்கரையில் ஒன்று இந்த கடற்கரை. சுற்றுலா தலங்களில் ஒன்றா இருந்தாலும் சூரியன் அஸ்தமனமான பிறகு ஒருத்தர் கூட போக பயப்படுறாங்க. அதுக்கு பின்னாடி பேய்கதைகள் நிறைய இருக்கு. இந்த கடற்கரை முக்கியமாக சொல்ல போகணும்னா கருப்பு மணலுக்கு ரொம்பவே பிரபலம். இந்த மணல்லையே ஆரம்பிக்குது பேய்கதைகளும். இந்த இடத்துல ஒரு காலத்தில் இந்துக்களுடைய புதைக்குழி இருந்ததா நம்பப்படுது. இந்த இடத்துல நிறைய பிணங்களை எரிச்சதாகவும் அந்த பிணங்களை எரித்த சாம்பல் தான் மறுபடியும் இந்த இடத்த கருப்பு மணலாக மாத்திருச்சு அப்படிங்கிற கதையும் பெரும்பாலும் நம்பப்படுது. ஆவிகள் நிறைய இந்த இடத்துல இருக்குது அப்படின்னும் இறந்தவர்களுடைய சாம்பல் கருப்பு மணலாக மாறி எப்பயும் பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற கதைகளும் இங்கே பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. ஆனால் இரவு நேரங்களில் சிலர் சிரிக்கிற மாதிரியும் அழுவுறது மாதிரியும் வித்தியாசமான ஒலிகள் கேட்கறதாகவும் அங்கே இருக்கக்கூடிய நாய்கள் வித்தியாசமாக குறைக்கிற மாதிரியும் யாருமே இல்லாத இடத்த பார்த்து குறைக்கிற மாதிரியும் சில நேரங்களில் நாய் கூட சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு இருக்கிறதில்ல விடிஞ்சுதான் நாய்கள் கூட வருது அப்படிங்கிற கதையும் இங்கே எல்லாராலையும் நம்பப்படுது. அந்த இடத்துல காணாமல் போனவங்க அதிகம் பேர் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் டுமாஸ் பீச்சில் 6 மணிக்கு மேலே யாரையுமே பார்க்க முடியறதில்ல. டுமாஸ் பீச் பற்றி சொல்கிற கதைகள் எல்லாம் கட்டுக்கதைகள் தான், இதை நிரூபிச்சே ஆகணும்னு பல பேர் இந்த இடத்துல ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காங்க. அப்படி சில ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல தங்கியிருக்கும் போது அவங்க எடுத்த ஃபோட்டோஸில் விண்கல் மாதிரியான உருவங்கள் நகரக்கூடிய உருண்டையாக காட்சியளித்தது பீதியை கலப்பியிருக்க. இங்கே இருக்கக்கூடிய இரவுகள் ரொம்பவே கொடூரமாக இருக்கிறதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா இந்த கடற்கரையை நம்ம எட்டுறதுக்கே 10-15 நிமிடங்கள் நம்ம நடந்து வரணும். அதனால இந்த இடங்கள் ரொம்ப அமானுஷ்யமாக இருக்கிற மாதிரியும் கருப்பு மணலே ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரியும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கடலில் அலைகள் இல்லை அப்படிங்கிறதும் பெரிய அமானுஷ்யமாகவே இந்த இடத்துல பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். சூரத் மக்கள் எல்லாரும் ரொம்பவே சர்வசாதாரணமாக கொண்டாடப்படுற ஒரு இடமா இந்த பீச் இருந்தாலும் யாருமே சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு பின்னாடி இங்கே போக ரொம்பவே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய கதைகளும் இருக்கு. இங்கே காணாமல் போன 5 வயது சிறுவனை தேடி அவங்க அப்பா போன பிறகு அவங்க அப்பா இறந்து போனதாகவும் அந்த சிறுவன் மறுபடியும் உயிர் பிழைத்து வந்ததாகவும் கதைகளும் நம்பப்படுது. எது எப்படியோ இந்த பீச் மேலே நிறைய அமானுஷ்ய கதைகள் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டுமாஸ் பீச்சை பற்றி சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மைதானா இல்லை கட்டுக்கதையா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.